இந்த தியேட்டருக்குள்ள எத்தனை ஜாதிக்காரங்க இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஒரே ஜாதி தான், சினிமாவை ரசிக்கிற ஜாதி. நீங்க இப்ப வந்து எடுத்துக்கிட்டு நாங்க சமுதாயத்தை மாத்திரம், நாங்க எல்லாம் அப்பவே எடுத்துட்டோம். ஆனா இந்த கெட்ட வார்த்தை பத்தி சொன்னீங்களே, பாவம் விஜய் மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி எல்லா பெரிய ஹீரோக்களும் பேசிக்கிறாங்க. ரசூலுக்காக தான் படம் எடுக்கிறோம், அது கேட்கல உங்க காதுக்கு. சோ இதை ஏன் நடிப்புன்னு பார்க்க மாட்டேன்றீங்க? நீ சின்ன கவுண்டர்னு படம் எடுத்திருந்தாங்க, இதுக்கு பதில் சொல்லுன்னா சின்ன கவுண்டர்னு படம் எடுத்தேன், சின்ன கவுண்டர் உயர்ந்தவன் படம் எடுத்தனா, அடுத்தவன் தாழ்ந்தவன் அதில் படம் எடுத்தனா. இந்த ஜாதிய இது பிரிவினையை ஒழிக்கிறதுக்காக நிச்சயமாக படம் எடுக்கல. விஜயின் திரைப்படத்திற்கு மற்ற திரைப்படங்களைப் போலவே சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும். அவர் அரசியல் களத்தில் இறங்கின பிறகு நீங்கள் என்ன வேணாலும் பேசி. நல்ல பசி வேலை, ரொம்ப நேரம் உட்கார்றத விட கொடுமை எதுவும் கிடையாது. அது சிறப்பு விருந்தினர்களாக நானும் ராஜா அண்ணாவும் அடிக்கடி மாட்டிக்கிடுவோம், கடைசியில் தான் பேசக்கூடுவாங்க. அதில் நல்ல வேலை ராஜா அண்ணன் தப்பிச்சிட்டார், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பிட்டு போட்டு வந்து அவர் வர்ற இடத்துலலாம் ஒன்றா அவர் போடுவார்ல நான் போடுவேன். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட மிக குறைந்த அளவிலேயே இந்த வேற்றுமைகள் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் அப்படியே மெட்ராஸ்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் உள்ளே போங்க, ஆந்திரா வந்துடும். ஜாதிய குறியீடு இல்லாமல் ஒரு பேரை சொல்ல முடியுமா நீங்கள்? ராவும்மா, நாயுடும்மா, ரெட்டியும்மா, அதில் கம்மா ரெட்டியம்பா, அந்த ரெட்டியும்பா, பலிஜாம்பா இருக்கா இல்லையா? அதை மாற்ற முடியுமா? மாற்ற வேண்டும் என்பது தான் குறிக்கோள். தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லை அன்பு சகோதரர்களே. நீங்கள் கிழக்கு வாசலை பற்றி குறிப்பிட்டீர்கள். என்னை ஒருத்தர் வந்து கேட்டார் போன தடவை, ஒரு பெரிய காரசாரமாக, நான் எப்பவுமே வம்பு வழக்குக்கு போக மாட்டேன், ஆனால் சில சமயத்தில் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. சில ஊடக நண்பர்கள் ஒருவரிடம் கேள்வி கேட்கும்போது அவரை பற்றி முழுவதும் அறிந்திருக்க வேண்டும். ஊடகவியல் என்பதே ஒருவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்திருக்கிறார், அவரிடம் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கேள்வி கேட்க வேண்டும். நீ சின்ன கவுண்டர்னு படம் எடுத்திருந்தாங்க, இதுக்கு பதில் சொல்லுன்னா, நான் சொன்னேன், நான் இப்போதும் சொல்கிறேன், சின்ன கவுண்டர்னு படம் எடுத்தேன், சின்ன கவுண்டர் உயர்ந்தவன் படம் எடுத்தனா, அடுத்தவன் தாழ்ந்தவன் அதில் படம் எடுத்தனா, சின்ன கவுண்டருக்கு வேறொருத்தன் வில்லன்னு எடுத்தனா, சின்ன கவுண்டருக்கு சக்கர கவுண்டர் வில்லன் எடுத்தேன். அது ஒரு வாழ்வியல் சினிமா, வாழ்வியலை வாழ்வியலாக பாருங்கள். சின்ன கவுண்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த ஜாதிய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரவே இல்லை. ஒரு ஜாதிக்கு அந்த ஜாதிக்காரன் வில்லன், நான் என்ன, நான் வாழ்ந்த ஊரில் எனக்கு கண் முன்னால் நடந்த வாழ்வியல் விஷயத்தை எடுத்தேன். அதற்கு முன்னாலேயே நான் கிழக்கு வாசல் எடுத்தேன். அந்த கிழக்கு வாசல் கதையை என்னை கேள்வி கேட்குறவங்க யாருமே பார்க்கல. அப்படின்னா இதில் என்ன பிரச்சனை? ஒரு சில இந்த யூடியூப் சேனல்களில் என்னை வசை மாறி பொழிகிறார்கள், நான் அதை நேசித்தேன். இது சில பேரில் படித்தோம், அதாவது தாழ்த்தப்பட்ட குடியினர், மேற்குடியினர் அப்படின்னு பிரித்து வச்சவங்க மேற்குடியினரை மட்டுமே திருந்த வேண்டும்னு சொல்கிறோம். அவன் திருந்தான், திருந்துற மாதிரி நடிப்பான், திருந்தாமையும் இருப்பான். அப்படி இருக்கும்போது நான் அதில் தான் சொல்கிறேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன் கிழக்கு வாசலில் என்றது ஒரு முறை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா, அது உள்வாங்கியிருந்தாங்கன்னா, என்னை பற்றிய சிந்தனை, நான் வந்து இந்த ஜாதிய இது பிரிவினையை ஒழிக்கிறதுக்காக நிச்சயமாக படம் எடுக்கலை உண்மையில் இருக்கு. ஏன்னா அது என் ஒருவனால் முடியாது, பெரியாரால் முடியலை. உங்கள் மாதிரி இயக்கங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் போராடுறதுக்காகவும் வாழ முடியாது. என்னை சார்ந்து ஒரு சமுதாயம் இருக்குது. சமுதாயம்னா என்னுடைய குடும்பம், அதை சுற்றி என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் குடும்பத்திலேயே பல கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன ஜாதின்னு கூட நான் கேட்டது கிடையாது, அவங்களும் என்னை கேட்டது கிடையாது. இது சினிமான்றது அவ்வளவு அற்புதமான உலகம். இது ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டருக்குள்ளே எத்தனை ஜாதிக்காரங்க இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஒரே ஜாதி தான், சினிமாவை ரசிக்கிற ஜாதி.
ஒரு தம்பி கூட சொன்னார், ஒரு நான்கைந்து இயக்குநர்கள் பெயரை குறிப்பிட்டு சொன்னார். நான் இப்பவும் சொல்கிறேன், அண்ணன் கிளியன் ஒரு படம் எடுத்தார், ஒரு டைரக்டர், பேர் தெரியுமா உங்களுக்குள்ள யாராச்சுக்கு? தேவராஜ் மோகன். அவங்க என்ன ஜாதின்னு தெரியுமா? அந்த அண்ணன் கிளி எந்த சமுதாயம் தெரியுமா? கீழ்குடியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிற ஒரு ஆசிரியர். எப்போ வந்த சினிமா? நீங்கள் இப்போ வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் சமுதாயத்தை மாத்திரம், நாங்கள்லாம் அப்போவே எடுத்துட்டோம். தனி மனிதனையை விமர்சிப்பதற்கு முன்பு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ள, என்னுடைய படங்களை பாருங்கள், நல்லா இல்லையா? அண்ணன் சொன்ன மாதிரி காரி துப்புங்க. ஆனால் இந்த கெட்ட வார்த்தை பற்றி சொன்னீங்களே, பாவம் விஜய் மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி எல்லா பெரிய ஹீரோக்களும் பேசிக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த படத்தை பார்க்கல, அது கேட்கல உங்கள் காதுக்கு, நாங்கள் கேட்டிருக்கோம். அதான் சொல்கிறேன், யார் என்ன சொல்வார். ஆனால் விஜய் அவர்களுக்கு நான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கு. நீங்கள் அவனை ஒரு அவரை ஒரு கலைஞராக பாருங்கள், அவர் சினிமா தான் எடுத்திருக்கார், இன்னும் அரசியல் கட்சி துவங்கலை. அவரை எதிர்த்து போராட வேண்டிய காலமோ சூழ்நிலையோ மற்ற யாருக்குமே இல்லை. கலைஞராக பாருங்கள், அவரே வந்து விவசாயிகளுடைய போராட்டத்தை துணை நின்று நடிக்கும்போது நீங்கள் எல்லாம் கைத்தட்டினீங்க இல்லையா? ஸோ இது ஏன் நடிப்புன்னு பார்க்க மாட்டேன்றீங்க? நடிகரை நடிகராகவே நீங்கள் பாராட்ட வேண்டும். விஜயின் திரைப்படத்திற்கு மற்ற திரைப்படங்களைப் போலவே சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும். நடிகர் விஜய் அவர்கள் இன்று நேற்று வந்தவர் அல்ல, அவரும் கஷ்டப்பட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த ஒரு நடிகர். அவரை நடிகராக மட்டுமே பாருங்கள், அவர் அரசியல் களத்தில் இறங்கின பிறகு நீங்கள் என்ன வேணாலும் பேசி. நான் சினிமாக்காரன் என்பதால் சொல்கிறேன், திரைப்பட இயக்குனர் சங்கம் நடிகர் விஜய் அவர்களை மற்றவர்களைப் போலவே பாவித்து சுதந்திரமாக இந்த படம் வெளிவர வேண்டும். அனைவராலும் பாராட்டுப்படும் பட்சத்தில் அது இருக்கும் என்றால் அனைவரும் பாராட்ட வேண்டும். வசூல்கள் குவியும் என்றால் அனைவரும் வசூலை குவிக்க வேண்டும். இதுதானே இந்த காலத்தில் பெரும்பாலுமான நடிகர்கள் செய்கிறார்கள், வசூலுக்காக தான் படம் எடுக்கிறோம். அது ஒரு புறம். அப்படி இருக்கும்போது இது வசூல் ஆகுமா ஆகாதா? நம் மனக்குமுறலை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புத திரைக்காவியமாக எடுத்திருக்கும் இந்த பட தயாரிப்பு குழுவுக்கும் இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நிச்சயம் உங்களுக்கும் மிகப்பெரிய வசூல் வர வேண்டும். ஏன்னா அப்படி வந்தாதான் இந்த படம் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரியாக சேர்கிறது என்ற பொருள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்திலே சொன்னால் எந்த விஷயம் நல்லாவே சேரும் என்று கூறி இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவரையும் வாழ்த்துவதோடு இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற அனைத்து ஊடக மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.